ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ப்ரீத்தி தான். இன்றைக்கி என்ன இன்ட்ரொடக்ஷனே இப்படி கொடுக்குறேன் இப்போலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம போடுறது டெய்லி வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் நம்ம சேவ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? சின்ன வீடியோவாக போடணும். ஸோ அந்த காரணத்தால் இந்த மாதிரி போடும் போது நான் நிறைய பேசாமல் கொஞ்சமாக பேசுவேன். வீடியோ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ. ஸோ அதான் காரணம். ஓகே, ரொம்ப பேசாமல் இப்போ கூட நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் வந்து கவரில் காமிச்சது ஓட்ஸ் தான். ஸோ அந்த ஓட்ஸை நான் வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரில் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். அதிலே கொஞ்சம் தயிரும் போட்டிருக்கேன், பிகாஸ் அதை கலக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பத்தாது இந்த தயிர், அதனால் இன்னும் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. இந்த க்ரீமை ஒரு 1 hour அப்படியே இதே கப்லேயே வச்சுருங்க வெளியே, நார்மல் டெம்பரேச்சர்லே. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை, அப்போ தான் கொஞ்சம் உபரியாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஊறும் ஓட்ஸ் அதனால். ஸோ இப்போ நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னால் உக்காந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்க இந்த க்ரீமியை எடுத்து ஃபேஸெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோமே இந்த க்ரீம், இதை நான் வந்து டபுள் லேயராக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓட்ஸை நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறோம், அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஃபேஸில். ஸோ அதனால் ஆக்சுவலாக ஓட்ஸ் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, எக்ஸஸ் ஆயிலெல்லாம் நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஆக்னிக்கு ரொம்ப நல்லது, அது வந்து க்யூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலாகவே இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் எந்த அழுக்கும் இல்லாமல் கிளின்சிங் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கூட சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுனால ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஏன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், கஸ்தூரி மஞ்சள் தான், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே சேம் இன்க்ரீடியண்ட்டே போட்டுக்கோங்க. ஓட்ஸில் ஓட்ஸோட வந்து தயிர் எதுக்கு மாய்ஸ்சருக்கும், அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து ஆக்னி போகிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டபுள் லேயர் போட்டுட்டேன். இது எனக்கு ஒரு 1/4 hour ஆகும் இது காயறதுக்கு. ஸோ நல்லா காயட்டும். ஸோ இப்போ வந்து 1/4 hour மேலேயே தான் ஆச்சு என்னோடய ஃபேஸில், இது ஒரு 1/4 hour ஊறிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு, நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக என் தலையில் கை வைக்க வந்தேன், நான் டக்குன்னு அப்படியே கையை கீழே இறக்கிக்கிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.